குரான்ல. அப்ப என்ன விளங்குது? அல்லாவை யாரும் பார்க்கவே இயலாது, ஒருத்தர் பார்த்தது கிடையாது. கியாமத்தினால பார்ப்போம், எழுப்பின பிறகு வேற கண்ணு அல்லா தருவான், அந்த கண்ணை கொண்டு எல்லா நல்லடியார்களும் பார்ப்போம். ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்ப்போம், எல்லாரும் பார்ப்போம். விளங்குறா? அப்படி வருவோம். அல்லாஹ் வந்து அப்படி சிம்மாசனத்தில் அல்லாண்ட சூனியன் விளங்கிட கூடாது. அல்லாஹ் வருவாண்டே வரும் குரான்ல, ஒல் மலக்கு சஃபன் சஃபா, மக்கள் அப்படி நிறுத்தி இருக்கும் பொழுது பின்னாடி மலக்குகள் அணிவகுக்க அப்படி கம்பீரமா அல்லாஹ் வருவான். குரான் அப்படிதான் சொல்லுது. நம்ம அல்லாண்ட ஒண்ணும் இல்லைன்னு வாங்கிட்டு இருக்கோம். அல்லாண்டு அவருக்கு அதுக்கு ஒரு அற்புதமான தோற்றம் இருக்கு, அவனுக்கு அவனுக்கு ஒரு அற்புதமான வடிவம் இருக்கு. எப்படி நமக்கு தெரியாது? பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன். எவனும் பார்க்கலையே, நபிமார்கள் பார்த்தாச்சும் சொல்லி தந்துருப்பாங்க, அவங்களும் பார்க்கலையே. இருக்கு, வருவான், அல்லாஹ் வருவான் இருக்கு. ஒஜா ஆண்ட வருவான், ஒஜா ரப்புக்கு அந்த மறுமை நாளில் உன்னுடைய இறைவன் வருவான். எப்படி வருவான்? உள்மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அணிவகுக்க அப்படி கம்பீரமாக இறைவன் வருவான். அது கூட சும்மா நடந்தெல்லாம் வரமாட்டான். சமானியா, எட்டு பேர் அவனுடைய சிம்மாசனத்தை அப்படி சுமந்து, அவனுடைய சிம்மாசனத்தை எட்டு பேர் எட்டு மாணவர்கள் சுமந்திருக்க இறைவன் வருவான். இதெல்லாம் குரான்ல உள்ள விஷயங்கள் தான், கதை இல்ல, கற்பனை இல்ல. அல்லாஹ் இப்படித்தான் நம்ம நம்பணும். நம்ம தப்ப அல்லாஹ் ஒண்ணுமில்லை நினைக்கிறோம், அதனால பயம் வர மாட்டேங்குது. அல்லாண்ட என்ன ஒண்ணும் இல்லாததுக்கு பேர் அல்லாண்டா இப்படி பயம் வரும்? அல்லாண்ட ஒருத்தன் இருக்கலாம், மிதிப்பாண்டு பயம் வர்றதா? அவன் இருக்கணும்ல. நம்ம அல்லாஹ் உருவமற்ற இறைவன் எவனோ சொன்னது, உருவம் தெரியாத இறைவன் சொல்லணும். உருவம் அற்ற அவனுக்குன்னு ஒண்ணு இருக்கு, ஒண்ணும் இல்லாதப்ப பார்க்க வேண்டிய எதை பார்க்க இயல? உங்களுக்கு கண்ணால பாப்பீங்க இருக்கு அதிசி, அல்லாஹ் குரான்ல பாப்பீங்கிறான. உஜுஹு யௌமயிதின் நாஜிரத்துன் இலா ரப்பிஹா நாஜிரா, சில முகங்கள் அல்லாவை வந்து நேருக்கு நேராக அன்றைக்கு பார்க்கும். குரான்ல இருக்குது மர்மை நாள்ல. சரி, அப்ப சொல்றாங்க ஆயிஷா நாயகி, மன் ஹத்தசக்க அன்ன முகமதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு ஃபக்கத் கனத். யார் ஒருத்தர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை பார்த்தாங்கன்னு சொல்றானோ அவன் போய் சொல்லிவிட்டான். ஏன் பாருங்க, சொல்லவங்க சும்மா கராத், பிறகு வாசித்து காட்டினார்கள், லா துதிரி குஹுல் அபுசார், எந்த பார்வைகளும் அவனை அடையாது. குரான் வசனத்தை ஓதுறாங்க. தான் சொன்ன கருத்துக்கு ஆதாரமாக ஆயிஷா என்ன செய்யறாங்க, ஒரு ஆயத்தை வாசிக்கிறாங்க, லா துதிரி குஹுல் அபுசார், எந்த பார்வைகளும் அவனை அடையாது. ஒவ்வொரு இதுரிக்குள் அபுசார், அவன் தான் எல்லா பார்வைகளும் அடைகிறான், நம்மளை அவன் பார்க்கறான், அவனை பார்க்க முடியாது. இதுதான் எதார்த்தம். குரான் அப்படித்தான் சொல்லுதுப்பா. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்கன்னு கேட்காது, என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க? உன் கேள்வியை கேட்டு எனக்கு அந்த மயிர் கால்கள் சிரித்துக் கொள்கிறது, என்ன கேள்வி கேட்கிற, இப்படி கேட்கலாமா நீ அப்படிங்கிற அர்த்தம் அடங்கி இருக்குது. ஒன்னாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்னொரு ஆயத்தையும் காட்டுறாங்க, உமா கானலி பஷரின் ஐயு கல்லி மஹுல்லாஹு இல்லா வஹியன் அவ் மிவராயி ஹிஜாப் அவ் யுர்சில் ரசூலன், மனிதர்களோடு எந்த மனிதரோடு அல்லாஹ் பேசுவதாக இருந்தாலும் மூணு வழியில தான் பேசுறான். ஒன்னு உள்ளத்தில் ஒரு கருத்து உதிக்க வைத்து பேசுகிறான், அல்லது திரைக்கு அப்பால் இருந்து குரல் மட்டும் சத்தம் மட்டும் கேட்கிற மாதிரி பேசுகிறான், அல்லது ஜிப்ரீல் போன்ற வானவர்களை அனுப்பி பேசுகிறான். மனிதன் வந்து அல்லாட்ட பேசுறது மூணு வழி தான் இருக்குது. அந்த குரான் வசனத்தை எடுத்து என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாயகி வாச்சு காட்டுறாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. அடுத்து என்ன செய்யறாங்க, இரண்டாவது, ஒமன் ஹத்தஸக்க அன்னஹு யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவார்கள் என்று எவனாவது உன்னிடத்தில் சொன்னால் அவனும் பொய்யன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நாளை நடக்கிறத வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவார்கள் என்று ரசூலுல்லாஹி பத்தி எவனாச்சும் ஒன்றை சொன்னால் அவன் பொய்யன். ஏன் பொய்யன்? சும்மா சொல்ல மாட்டாங்க. ஆயிஷா நாயகி ரொம்ப ஷார்ப்பு, எல்லாம் ஆதாரத்தோட தான் பேசுவாங்க. ஆதாரம் இல்லாம எப்படித்தான் சொல்லிட்டு போக மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஆயத்தை எடுத்து போட்டாங்களா, இதுக்கு ஒரு ஆயத்து போடுறாங்க. என்ன காட்டுறாங்க, ஒமா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஆத்மாவுக்கும் நாளை தான் எதை சம்பாதிக்க போகிறோம் என்று தெரியாது என்று குரான் அல்லாஹ் சொல்றானே, எந்த ஒரு ஆத்மாவுல அவங்களை அடக்கும், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த ஆத்மாவில் அவர்கள் அடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆயிஷா நாயகி. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், உமன் ஹத்தசக்க அன்னஹு கதமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த வகையில எதையாச்சும் உன்னை மறைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அவனும் பொய்யன். அவர்களுக்கு அறிவிக்கப்படுற செய்தி அத்தனையும் சொன்னார்கள், ஒன்னும் கூட மறைச்சது இல்ல. மறைக்கிறதா இருந்தா அபசபத்தவல்லாவை மறைச்சிருப்பார்கள், அல்ல கண்டிக்கிறானே, அதை மறைச்சிருப்பார்கள். ஜெயிதுடைய விஷயத்துல அல்ல கண்டிக்கிறானே, மனசுல மறைத்துக் கொண்டிருந்து சொல்லி அதை மறைச்சிருப்பார்கள், மறைக்கவே இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியை ஒன்றை மறைத்தார்கள், ரகசிய ஞானம்ங்கிறானே சொல்லாம வச்சுக்கிட்டாங்க, முக்கியமான ஆளு கொடுத்தாங்க, மற்ற ஆளுக்கு மறைச்சுக்கிட்டாங்கிறானே, தனக்கு அறிவிக்கப்பட்டதை பொது உடைமையாக்கிவிட்டு சென்றார்களே தவிர எந்த ஒன்றையாவது அவர்கள் மறைத்து விட்டார்கள் என்று எவனாவது சொல்வானே ஆனால்
அவனும் பொய்யன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கராத் யாரிகர் ரசூல் ரசூலே வல்லிகமா உன் சில இலைக்கும் ரப்பிக்க உன்னுடைய ரப்புடைய புறத்திலிருந்து உனக்கு அருளப்பட்டதை அப்படியே எடுத்து சொல்லிவிடு. எதை மறைச்சிடாத நல்லா உத்தரவு போடுறான், அதனால மறைக்கிற விஷயம்லாம் கிடையாதுன்னுட்டாங்க. என்ன வழங்குது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருந்தா கூட மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்கல. இப்ப எதுக்கு இந்த பீடியை போடுறோம்னு கேட்டா, உலகத்துல உயிரோட வாழுகின்ற பொழுது நபிமார்களுக்கு சவத்துக்கு அப்பால் உள்ளது தெரியல, கதவுக்கு அப்பால் உள்ளது தெரியல, வீட்டுக்கு வெளியே உள்ளது தெரியல, பக்கத்து ஊர்ல நடக்கிறது தெரியல, பக்கத்து நாட்டில் நடக்கிறது தெரியல, எதுவுமே தெரியல. பக்கத்துல இருக்கிறதுலயே அந்த ஜின்னு செத்து போன சுலைமான மூத்தா போன செய்தி கூட என்ன செய்யல, ஜின்களுக்கு தெரியல. இந்த லெவல்ல தான் எல்லாரும் நான் படைச்சிருக்கேன் தவிர யாருக்கு மறைவானது அறியக்கூடிய ஆற்றலை கொடுக்கலன்ட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு யாரோ ஒரு அப்துல் கார் ஜிலானியா, நாகூர் ஆண்டவரா, கேர்வாடி இப்ராஹிமா, இவர் மூத்தா போயிட்டாரா, இவர் மண்ணுக்குள்ள போய் புதைச்சிருவாங்களா, அங்க இருந்துகிட்டு அப்படி எக்ஸ்ரே பார்வையில மண்ணடி வடமரக்கியார் சொல்லு பாக்குறாராம், இங்க உட்கார்ந்து பேசுற பாக்குறாராம் அவர். அப்ப என்ன 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 நம்பி எங்க இருந்து எடுத்தீங்க, இத எந்த குரான்ல இருந்து எடுத்தீங்கன்னு கேக்குறேன், எந்த ஹதீஸ்ல எடுத்தீங்க, யாரு கொண்டு வந்த மார்க்கத்தில் இருக்கு சொல்லுங்க பாப்போம், சிரிச்சு பார்க்க வேணாமா. அப்ப நம் முதல் விஷயம், அவர்கள் மகான்களாகவே இருக்கட்டும், மகானாகவே இருந்தாலும் மறைவானது தெரியுமா, தெரிஞ்சா தானங்க உதவி செய்யறது. அப்புறமேலே நீங்க எங்கேயாவது கூப்பிடுறீங்க தெரியாது, கஷ்டத்துல துடிக்கிறீங்க தெரியாது, அந்த மகானுக்கு அந்த புள்ள அவருக்கு நெசமாகவே ஒரு புள்ள இருந்து அந்த பெத்த புள்ள வயிற்று வழியில துடிச்சா கூட அவர் கண்டுபிடிக்க முடியாது. இல்லன்னு நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ளைய வந்து போர்ல கொன்றாங்களே, அது ஏன் ரசூலுல்லாஹ் தெரியல எந்த வர வேண்டியான, அங்க ஒரு ஹுதைஸி ஓடி வர வேண்டியான, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொன்றாங்களா இல்லையா, ஏன் அது ஒண்ணும் செய்ய முடியல, குறைஞ்சபட்சம் உள்ள இருந்து தெரிஞ்சுக்கிட்டு கனவுலயாச்சும் ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பண்ண போறாங்க தடுத்து நிறுத்த வேண்டியதானே, அதெல்லாம் கொடுக்கல அல்ல, அதான் விஷயம். அதனால மறைவானது தெரியும் நினைக்கிறீங்க பாருங்க, அதாவது மனிதன் அறிந்து கொள்வதற்கும் அல்ல அறிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. மனிதனுக்கு ஒரு சாதனத்தை கொடுத்தா அறிந்து கொள்ள வைக்கலாம், அந்த சாதனத்தை கொண்டு எவ்வளவுக்கு முடியுமோ அதுதான் எல்லாத்துக்கும் முடியும். சாதனை இல்லாம பாக்குறானே அவன் வந்து எங்க விடாம பார்ப்பான், மண்ணுக்கு உள்ள உள்ளதையும் பார்ப்பான், மேல உள்ளதையும் பார்ப்பான், அந்த மூடி போட்டு வச்சுக்கோம், 18 மாடி கட்டிருப்போம், கீழ் மாடில உள்ள நல்லா பார்ப்பான், அவனுக்கு இந்த செவரு கல்லு மண்ணு அது மரம் செடி கொடி எதுவும் தடை கிடையாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்து கொண்டிருக்குது. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு அதை பாருங்க, அதை கண்டுபிடி இதை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு நவீன யுகத்துல வீரப்ப மேட்டர் எடுத்துக்கலாம், இத்தனை சாமியார்கள் வந்து மறைவான கண்டுபிடிக்கிறாங்க, சாட்டிலைட் உதவி நட போறாங்களா. இப்ப பாருங்களேன், ஒரு பக்கம் போய் சாமியார்கள் விழுவுறான், ஏண்டா நீ போய் சாய்பாபாட்டையும் சங்கராச்சட்டையும் போய் எந்த ஸ்பாட்ல இருக்காண்டு மறைவானது கேட்க வேண்டியதானே, அதுக்கே சாட்டிலைட் இருக்கு, அதுக்கு அதிரடிப்பட இந்த சாமியார்கிட்ட கேட்டா மறைவான சொல்லிட்டு பங்கார எடுத்து போங்களேன், வீரப்பம் எந்த ஸ்பாட்ல இருக்கான், இங்க இருந்து 200 அடி போங்க, அங்க இருந்து 400 அடி வாங்க, பிடிச்சு விடுங்க, பிடிக்க வேண்டியதானே, யாகவா முடிவர் சிவசங்கர் பாபாவெல்லாம் இருக்காங்க இல்லங்க, இவங்க கேட்க வேண்டியதானே, மறைவான தெரியுங்கிறாங்க, காலில் விழுந்து கும்பிடுறாங்க, இந்த காலில் விழுந்து கும்பிடுற இந்த கூட்டம் தான் போலீஸ் அனுப்புது, எல்லா படம் அனுப்புது, அவளுக்கு நாம போய் மேல இருந்து ஏதாவது பார்க்க முடியுமா, சேட்டலைட் மூலமா படம் எடுத்து காட்ட முடியுமா கேக்குது. அப்ப என்ன வேலைகள் பிராடம் வழங்குதா, மறைவானது தெரியும் சொன்னா உசுரோட இருக்கணும், செத்தவனா சரி மறைவானது தெரியும் சொன்னா இதை செஞ்சு காட்டணும், முதல்ல உயிரோட இருக்கிற மகான் எல்லாம் முடிச்சு காட்டுமா பாப்போம், மறைவான கண்டுபிடிக்கட்டுமே, இந்த காட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற 4-5 மரம் மறைச்சிருக்க அதை கண்டுபிடிக்க முடியல, இதுதான் யதார்த்தமானது. அதனால மறைவான விஷயங்களை யாரும் அறிய முடியாது என்ற ஒரு நாளை உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு காலத்தில் இவங்களை வழிகெடுத்துட முடியாது. இன்னும் அந்த இனிமேல் வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் அவர்கள் என்னென்ன வாதங்களை எடுத்து வைக்க போகிறார்களோ அதாவது கபூர் வணக்கத்தை நியாயப்படுத்தி அவற்றை எல்லாம்